நான் ஜி கே ஜெயின் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இப்பொழுது ஐந்தாம் வகுப்பில் இயல் இரண்டில் அறிவியல் தொழில்நுட்பம் என்ற இயல்ல எதனாலே அப்படின்ற ஒரு பாடலை படிக்க போகிறோம். எதனாலேன்ற ஒரு பாடலை இப்போ நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்தின் மூலம் அறிவியல் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சிருக்கலாம். குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் மாணவர்களாகிய உங்களை கனா காணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அறிவியலை நம்ம சிந்தனையை ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இந்த செயலை நம்ம செய்யணும், எதற்காக இதை செய்யணும், ஏன், எதற்கு, எப்படி, இதை எப்படி செய்யணும் அப்படின்றது நம்ம சிந்திக்கிற ஆறாவது அறிவு, நம்ம மனுஷனுக்கு உரிய இயல்பு ஆறாவது அறிவு, சிந்திக்கிற அறிவு. அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த அறிவை வேலை செய்ய சொல்கிறாங்க. சரியா, நம்ம அந்த அறிவை என்ன பண்ணுறோம், ஒரு சில சமயத்தில் செய்ய மாட்டோம். ஆனால் மாணவர்களை உங்களுக்கு ரொம்ப அறிவு வேகமாக வளரும், அறிவு ரொம்ப வேகமாக வளரும். அந்த அறிவை தூண்டும் விதமாக இந்த பாடலை இருக்குது. பார்ப்போம் அந்த பாடலை. எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, விண்மீன் மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலின் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இதெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஆனால் சின்ன வயசில் நமக்கு எல்லோருடைய இயல்போ சின்ன குழந்தை இருக்கும்போது நம்ம எல்லாம் யோசிப்போம், கடல் ஏன் அலை ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அலை பாஞ்சிக்கிட்டே இருக்குது, யார் அங்கேருந்து புஷ் பண்ணி விடுறாங்க, யார் தள்ளி விடுறாங்க அந்த அலையை. நம்ம பீச்சுக்கு கடலுக்கு போனாவே அந்த அலையை நின்று பார்ப்போம் இல்லையா, அதில் அந்த வெள்ளைய அலைகள் அப்படியே தள்ளிப்பி வரும். இது எதனால் நம்ம யோசிப்போம் சரியா, அந்த அலைகள் எதனால், கடலில் அலைகள் இதில் கண்டறிந்தா ஏன் என்னன்னு அதில் சயின்டிஃபிக்காக நம்ம அறிவியல் தொழில்நுட்பமாக இதை கண்டுபிடிச்சோம்னா இதற்கு காரணத்தை அறிஞ்சா நீ விஞ்ஞானி ஆகலாம், அறிஞன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு இப்போ வேறு என்ன வேலை, மாணவராகி உங்களுக்குலாம் என்ன வேலை, ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை நல்லபடியாக படித்து அதனுடைய கருத்தை புரிஞ்சு அதன்படி நடக்கணும். அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசிரியர்கிட்ட என்ன பண்ணலாம், கேள்வியை கேட்கலாம். எதனாலுமே ஆசிரியரில் இப்படிலாம் இருக்குது இந்த பொருள்லாம் அப்படின்னு. எந்தெந்த பொருள் பாருங்கள், பல வண்ண வானவில், வானத்தில் மழை காலத்தில் அப்படி கலர் கலராக ஒரு ஏழு நிறங்களில் ஒரு வானவில் தோன்றும். இந்த வானவில் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மழை காலத்தில் மழையிலேருந்து கடலேருந்து நீர்த்துளிகள் மேலே போய் நிற்கும். அப்போ அந்த காற்று வீசும்போதும் அந்த மழைக்காலத்தில் அந்த காட்சிகள் காணும்போது அந்த வானவில் தோன்றுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, ரோஜாப்பூ பூ கலர் கலராக சிவந்திருக்கு, அந்த காரணம் என்ன, அதில் அத்தோ சைனின் நிறமி, அதில் ஒரு நிறமி இருக்கிறதுனால அது சிவப்பு கலரில் அழகாக பூக்குது. நம்ம இப்போ நிறைய வண்ணங்கள்லாம் பூக்குது பார்த்துருக்கோம், நம்ம நிறைய வண்ணத்தில் இப்போ முன்னெல்லாம் சாமந்தி பூ மஞ்சள் கலரில் தான் இருக்கும், ஆனால் இப்போ பாருங்கள் பல வண்ணங்கள்லாம் கிடைக்குது. இதுக்கு காரணம் அதில் போடுற நிறமி அந்த ஊரத்தில் மூலம் போகிறது, இந்த செடி மூலமும் இன்னொரு செடமும் கலப்பு செஞ்சு அதை மூலம் உருவாக்குறதுனால தான் இது மாதிரி செடிகள்லாம் விதவிதமாக வருது, விதவிதமான பூக்களோடு வருது சரியா. விண்மீன் மின்னுவது எதனாலே, விண்மீன் பூச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்களேம்மா, கிராமத்தில் நிறையா இருக்கும், நீங்களும் ஒன்று ரெண்டு இதிலெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த பூச்சி நான் பகலில் தெரியாது ஆனால் இரவில் தெரியும். ஏன், பகலில் சூரியன் இருக்கிறனால எப்போவுமே அந்த பூச்சி அதோடைய இயல்பாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு அது தெரியாது. ஆனால் இரவு நேரத்தில் சூரியன் மறைந்து நிலவு வரும்போது அந்த பூச்சியுடைய அந்த இருட்டாகிடுது இல்லையா. இப்போ பகல் பொழுதில் யாருமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், விளக்குகளை போட மாட்டோம், ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நெருப்பு கோலம் சூரியன், அதிலிருந்து வர கதிர்கள் மூலம் நமக்கு அவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் அந்த கதிர்கள் சூரியன் மறைஞ்சு நிலவு சந்திரன் வரும்போது நமக்கு எத்தனை லைட், அந்த
குறிப்பிட்ட விளக்கு வைத்திருக்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், மிச்ச இடத்துல இருக்காது. அவ்வளோ வெளிச்சம் நமக்கு வேணும்னா அந்த வெளிச்சத்தில், அந்த வெளிச்சத்தில் தான் அந்த பூச்சி என்ன பண்ணும், இரவு நேரத்தில் தான் அந்த விண்மீன் பூச்சி போகும். அந்த விண்மீன் பூச்சியில் ஒரு நீ கிருமி, அந்த நிறமீன் ஒன்று இருக்குது அந்த காட்டுப்பை, அதனால் என்ன பண்ணுது, பல வண்ணங்களை நமக்கு அதோடைய இயல்பது, அது மீனுவது நமக்கு தெரியுது. அடுத்தது பறவைகள் பறப்பது எதனாலே, நம்ம பாடங்களை நிறைய பாடங்கள் படிச்சிருக்கோம், நமக்கு நம்மளும் அது மாதிரி இருக்கமே, நமக்கு அந்த இருக்க கால்கள் இருக்குது, ரெண்டு கை இருக்குது, நம்ம ஏன் பறக்க முடியல, நம்ம ஏன் பறக்க முடியல அப்படின்ட்டு கேட்குறோம். ஆனால் நமக்கு நம்மளுடைய கால்கள், நமக்கு கால்கள் நடக்க உதவுகிறது, அதனுடைய முன்னங்கால்கள் அது பறப்பதற்கு ஏதுவாக சாதகமாக உள்ளது. இன்னொன்று குறிப்பாக அதன் விடை கம்மியாக இருப்பதால் அது அழகாக பறந்து செல்கிறது. அது ஒவ்வொரு காரணமும் ஏன் எதற்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் விஞ்ஞானியாகலாம், அறிஞராகலாம். மேகம் கருப்பது எதனால், மேகம் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரியங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தினும் காரணம் கண்டறிந்தால், இதுக்கு அனைத்து வகையான காரணத்தை நீ கண்டறிஞ்சா அறிஞனாகலாம் அதனாலே, பெரிய அறிஞனாகலாம் அதனாலே அப்படின்னு நம்முடைய இந்திய குடியரசு தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் இந்த பாட்டு மூலம் அவர் பேர் சொல்கிறார். கருத்துக்கள் நிறைய சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நிறையா சரியா நிறையா உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஏன் எதற்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள்லாம் நிறையா இருக்கும், அதன் மூலம்தான் நம்ம பல விதமான கருத்துக்கள்லாம் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். மாணவராக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சிறிய வயதிலே நம்ம புரிஞ்சுக்கொள்கிற செயல் தான் கடைசி வரை நம்ம மறக்கவே மாட்டோம் என்ற ஒரு அருமையான பாடலை திருப்பி இந்த ஒரு பாடலை ஒரு தடவை பாடி காமிச்சிடுவோமா. எதனாலே எதனாலே பல வண்ணமானவை எதனாலே, எதனாலே எதனாலே பல வண்ணமானவை எதனாலே, விண்மீன் ஒளிவது எதனாலே, ரோஜாப்பு சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மின்னு மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே. நீங்கள் சிறுவர்களிலே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டை இவ்வளோ அருமையாக சொல்லிருக்காங்க பாருங்க. எதனாலே எதனாலே பல வண்ணமானவில் எதனாலே, எதனாலே எதனாலே பல வண்ணமானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே. மரத்துலேருந்து இலைகள்லாம் உதிர்லையே ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரும்போது உதிரும், ஒரு காலம் வரும்போது மழை பெஞ்சு வரும்போது அந்த இலைகள்லாம் மொட்டு வந்து மலரும், திருப்பி என்ன பண்ண அது காலம் முடிஞ்ச பிறகு உதிரும். இலைகள் உதிர்வது எதனாலே, விண்மீன் மீச்சு விண்மீன் பூச்சி அந்த இடத்துல விண்மீன் பூச்சி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தினும் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இது காரணம்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அறிஞனாகலாம் அதனாலே, எதனாலே எதனாலே பல வண்ணமானவில் அதனாலே, அதை விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதுவது எதனாலே, விண்மீனும் எண்ணுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்திலும் காரணம் கண்டறிஞ்சால் அறிஞனாகலாம் அறிஞனாகலாம் அதனாலே. எவ்வளோ இனிமையாக இருக்குல்ல இந்த பாடலை, இது மாதிரி நீங்கள் பாடலை எல்லா பாடலையும் இந்த மாதிரி கேட்டு கேட்டு இனிமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பாடலை மூலம் நமக்கு அறிவியல் என்னென்ன அறிவிகள்லாம் இருக்குது, ஏன் எதற்கு எப்படி எப்படிலாம் இருக்கணும், எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். மனுஷன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு காரண காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரியா. மழைக்காலம்னா மழைக்காலம் நான்கு வகையான காலங்கள் இருக்குது, மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம், காற்று காற்றடிக்கும் போது இந்த மாதிரி நான்கு காலங்கள் மாறி மாறி வரும். எல்லா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் காரியம் இருக்கும், ஒரு முடிவுன்னு இருந்தால் ஒரு தொடக்கமும் ஒன்று இருக்கும், தொடக்கமும்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு இருக்கும். எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் காரியம் இல்லாமல் இருக்காது என்பதை தெரிந்து இது மூலம் அறிவியல்கள் நிறைய வளர்ச்சியே எதற்கு எப்படி மூலமோ தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ நிறையா இப்போ உங்கள் கையில் என்ன பண்ணியிருக்கோம், ஆசிரியர்களாகிய ஒரு
உங்கள் இணைப்பு மூலம் உங்களுடைய ஃபோன் மூலம் அலைபேசி மூலம் சரிங்களா உங்களுடைய அலைபேசி மூலம் என்ன பண்ணிடும் அந்த வகுப்புகள்லாம் வீட்டிலேருந்து உட்காந்துக்கிட்டே கேட்குற மாதிரில நவீன வளர்ச்சிகள்லாம் இப்படி நம்ம நவீன வளர்ச்சிகள் அறிவியல்கள் வளர வளர மனிதனுடைய மூளை வளர வளர அறிவியலுடைய கண்டுபிடிப்புகள் நிறையா கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கு விதமான கருவிகளும் இருக்குது இந்த நாட்டில் எல்லா விதமான கருவிகளும் இருக்குது பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஈஸியாக உலகத்தையே பார்க்கணும் அவ்வளோ பெரிய உலகமாக எப்படிலாம் அந்த உலகத்தை போய் சுற்றி பார்க்குறது நம்ம நினைப்போம் ஆனால் இவ்வளோன்னு நம்ம ஃபோன்லேயே எல்லா நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்குது சரியா எத்தனை நாடுகள் இருக்குது எத்தனை கண்டங்கள் இருக்குது எல்லா விவரமும் நம்ம இந்த ஃபோன் மூலமே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வகுப்பை ஈஸியாக ஸ்கூலில் போய் லஞ்சு கட்டி அம்மா இதெல்லாம் கட்டிக்கிட்டு கொண்டு வருவாங்க அதெல்லாம் போய் இப்போ அழகாக என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாகவே இதில் அலைபேசி மூலமாக அலைபேசி சரியா நீங்கள் அழைக்கிறதுலையா ஃபோன் உங்களை அதுதான் அலைபேசி இது மூலம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த பாடத்தின் மூலம் ஒரு பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் எதற்கு எப்படின்ற அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே தெரிஞ்சு அதன்படி நம்ம நடப்போம் நன்றி மாணவர்களே அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.